بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبو الله سهودر غلي اعتقاد الإمام الشافعي என்ற இமாம் ஹக்காரி அவர்களுடைய நூலின் விளக்கமான பதுலுல் மசாஇ என்ற நூலில் நாங்கள் இன்றைக்கு 10வது வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம். இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நம்ம சென்ற வாரம் ஃபல்சஃபா, அதாவது தத்துவியல் சம்பந்தமாக, அளவியல் சம்பந்தமாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அதை அகீதாவில் பிரயோகிப்பது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம், சென்ற வாரம் தலைப்பு ஒரு என்னது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கீழே என்ன செஞ்சது இருந்தது, அதே போன்று இந்த வாரம் அதாவது எஞ்சி இருக்கக்கூடிய ரெண்டு பகுதிகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று ஹிலாஃபத்தும் சஹாபாக்கள் சம்பந்தமான இமாம் ஷாஃபியுடைய அகைதா ஷியாக்களோடு ஒப்பிட்டு கொஞ்சம் விரிவாக. இப்போ அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால் அறிவை தேடுதல், அதே போல் ஹதீஸ் துறையில் இமாம் ஷாஃபி அவர்களுடைய நிலைப்பாடு, ஹதீஸ்களை அறிஞர்கள் பற்றிய நிலைப்பாடு, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது சம்பந்தமான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த தலைப்பாக என்ன செய்யுது எஞ்சி இருக்குது. இந்த பகுதி பாபு நஸ்ஸி மத்ஹபிஹி ஃபில் ஹிலாஃபத்தி வ ஸஹாபா, ஹிலாஃபத்து விஷயத்திலும் நபித்தோழர்கள் விஷயத்திலும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து நிலைப்பாடு. இதில் அதாவது முஹம்மது இப்னுல் ஹசன் இப்னு சப்பாஹ் அஸ்ஸஃபரானி என்ற அறிஞர் சொல்கிறாரு, யகூலு சமிஅத்து ஷாஃபிஈய ரழியல்லாஹு அன் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். 153வது பக்கம் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், யகூலு இஜ்தம அன்னாசு அலா ஹிலாஃபத்தி அபி பக்ரின் ரழியல்லாஹு அன்ஹு, மக்கள் எல்லோருமே ஏகோபித்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா என்று உடன்பட்டார்கள். வஸ்தஹ்லஃப அபூபக்கர் உமர, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை ஆட்சியாளராக தனக்கு பின்னால் நியமித்தார்கள். சும்ம ஜஅல உமர் அஷ்ஷூரா இலா சித்தத்தின் அலா அய்யுவல்லுஹா வாஹிதம் மின்ஹும், பின்னர் உமர் ஆறு பேரிடத்தில் ஷூராவை ஒப்படைத்தார். அந்த ஆறு பேரும் தங்களுக்கு மத்தியில் ஒருவரை என்ன செய்ய வேண்டும், ஆட்சியாளராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்ற அந்த நிபந்தனையில் ஃபவல்லுஹா ஃபவல்லவுஹா உஸ்மான, பின்னர் அதை என்ன செய்தார்கள் அவர்கள், அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு அந்த ஆட்சியை என்ன செய்தார்கள், அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் அந்த ஆட்சியை ஒப்படைத்தார்கள். கால ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வதாலிக்க அன்னஹும் நதரு பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஏனென்றால் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பார்த்தாங்க. ஃபலம் யஜிது தஹ்த அதீமி ஸமாஇ கைரம் மின் அபிபக்ர ஸித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த வானத்துக்கு கீழே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர சிறந்த ஒரு ஆட்சியாளரை அவர்கள் என்ன செய்யவில்லை, காணவில்லை. ஃபவல்லவுஹு ரிகாபஹும், அதனால் தங்களது என்ன சொல்லுவாங்க பிடரிகளை அவரது கையிலே கொடுத்தார்கள். அதாவது ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க, அவருடைய கையிலே கொடுத்தார்கள் அப்படி என்று சொல்லி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த அதாவது ஹிலாஃபத்துடைய அகீதா சம்பந்தமாக இந்த இதில் சொல்கிறார். அடுத்த இதை பாருங்கள், இந்த அடுத்த பகுதிகள் எல்லாம் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து இந்த தலைப்பு தான் பேசுகிறாரு, ஆனால் ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஒரு தனி டாபிக் மாதிரி. அதனால் நம்ம இன்ஷாலா இதை விளக்கத்தை பார்த்துட்டு அடுத்ததுக்கு வருவோம். எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மதீனாவில் வச்சு என்ன செய்தார்கள், அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டார்கள் மதீனாவில் வச்சு ஆட்சியாளராக. அந்த நேரத்தில் முற்படுத்தப்பட்டவங்க அபு உபைதா, உமர் இப்னு ஹத்தாப், அடுத்தது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவாசிகள் வந்து சாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது சாத் இப்னு உபாதாவை மதீனாவாசிகள் முற்படுத்துகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன அவங்க சொல்கிறாங்க, மின்னா அமீர் ஒமின்கும் அமீர், எங்கள்லேருந்து ஒரு தலைவர் உங்கள்லேருந்து ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுத்துட்டு, இல்லை ஆட்சி என்பது குறைஷிகளில் தான் என்னது இன்றைக்குமே ஆட்சி இருக்கும் அப்படி என்று சொல்லி அபு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத்து செய்கிறாங்க. அந்த இடத்துல அபு உபைதாவும் இருந்தார், அபு உபைதாவும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, ஆனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைய செய்கிறாங்க. பைய செஞ்ச அந்த கொஞ்சம் நிமிடத்திலேயே அன்சாறுகளும் சாத் இப்னு உபாதா இனி எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சியாளர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் இவர் சொல்கிறார், இஜ்தம அன்னாஸ், எல்லா மக்களும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆட்சியாளராக வேண்டும் என்றதில் உடன்பட்டார்கள், ஆட்சியாளர் என்பதில் உடன்பட்டார்கள். இதில் இன்னொரு விஷயம், இது எங்களுக்கு ஆதாரமா,
அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு ஆள் பிடிச்சி பையத்து செஞ்ச உடனேயே மற்றவர்கள் எல்லோரும் வந்து என்ன பைய செஞ்சாங்களே, இந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆதாரமாக இதை கொள்ளலாமான்னு கேட்டால் கொள்ளக்கூடாது. அதுக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்கால அவர் அதாவது ஹஜ் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி வருது அவருக்கு. என்ன செய்தின்னு சொன்னால், லா இன் மாத உமர் மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்ன நபருக்கு என்ன செய்வோம், பையத்து செய்வோம், இன்ன நபருக்கு பையத்து செய்வோம் அப்படின்றாங்க. இது கேள்விப்பட்டோன்னே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்தானே இந்த இது இது ஒரு ஃபித்னாவுடைய ஒரு பாப் இது. அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கிறாங்க, இன்றைக்கு மிம்பரில் மக்கால் மிம்பரில் ஏறி மக்களுக்கு இது சம்மந்தமாக என்ன செய்வது, விளங்கப்படுத்துவது, சொல்லுவது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் சொல்கிறாரு, இங்கே என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், இங்கே பேசுனீங்கன்னு சொன்னால் ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லாத, ஆட்சியை விளங்காத, சாதாரண யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைன்னு எத்தனையோ மக்கள் இங்கே வந்து ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க உண்டு விளங்கி மக்களுக்கு வேறு மாதிரி கொண்டு போய் என்ன செய்வாங்க, சேர்த்து விட வாய்ப்பு உண்டு அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ சொன்ன பின்னால் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொண்டு நேராக கொண்டு போய் என்ன செய்யறாங்க, மதீனாவில் வச்சு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, மிம்பரில் வச்சு அதை பேசுகிறாங்க. அன்றைக்கு அப்துல்லா இபின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு நேரத்தோடே பள்ளிக்கு வந்துடுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்கிறாரு, அதாவது சைத் இப்னு ஜைத்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு வித்தியாசமான ஒரு டாபிக் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்கல, இவ்வளோ நாள் பேசாத என்னத்தை புதுசாக என்ன செய்ய போகிறாரு, பேச போகிறாரு கேட்குறாரு. இல்லை இன்றைக்கு ஒரு புதிய டாபிக் இருக்குது, அதனால் அப்துல்லா இபின் அப்பாஸ் சொல்கிறார். அப்போ மிம்பரில் ஏறி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி சம்பந்தமாக வரக்கூடிய பின்னால் வர எல்லா ஃபித்னாக்களை பற்றியும் பேசுகிறார். பேசுகிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதாவது இது உங்களுடைய காரியம், எது ஆட்சி நீங்கள் தான் என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். உங்களுடைய பொறுப்பை சிலர் தட்டி செல்வதில் நீங்கள் என்ன செய்ய கவனமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தை யாரும் இங்கே என்ன செய்யக்கூடாது, எடுத்து காட்டக்கூடாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு விஷயம் திடீர்னு நடந்தது, அதே நேரம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களில் உடன்படுறதை போல ஒரு நபர் உங்களில் யாருமே இல்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் மக்கள் வந்து அப்படி உடன்பட்டு ஓகே சொல்கிறது போல் யாருமே உங்களை என்னது லைசஃபிக்கும் மிஸ்லு அபூபக்கர் அபூபக்கர் போன்ற அதாவது யாருமே உங்களிடத்தில் இல்லை அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர் வந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அதை கண்டிக்கிறாங்க. அது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த விஷயம் முடிஞ்சது அப்படி என்று சொல்கிறாங்க. இது சூரா, சூரா என்றதும் ஒரு இஸ்லாமிய சூறான்றது வேறு. எப்படி ஜனநாயகம் வந்துட்டு அமெரிக்காவுடைய ஜனநாயகம், இந்தியாவுடைய ஜனநாயகம், இலங்கை ஜனநாயகம் ஒன்று ஒரு மாதிரி ஜனநாயகமாக வச்சுட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஜனநாயக முறைமைன்றதும் வேறு, இங்கே சூறான்றது வேறு. சூறா என்றது என்ன அப்படி என்று சொன்னால், மக்கள் யாருக்கு கை காட்டிக்கிறாங்களோ, அதாவது பூதானம் பெரும்பாலான மக்கள் யார் யாருக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க, அதாவது படித்த நல்ல தலைவர்களுக்கு ஆதரவாளர்களாக மக்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவங்க தான் சூறால் இருந்தாங்க, அவங்க தான் சூறால் இருந்தாங்க. அந்த சூறால் உள்ள மக்கள் உதாரணமாக இப்போ அடுத்த கட்டத்துக்கு வர உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, மௌத்தாகிற கட்டத்தில் மக்கள் வந்து சொல்கிறாங்க இஸ்தஹ்லிஃப், பின்னால் ஒரு அதாவது அப்படி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உங்களைய வந்து ஆட்சியாளராக சொல்லிட்டு போனாங்களோ, ஏன்னா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு காட்டிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் போனாங்க, மறைமுகமாக காட்டிட்டு அபூபக்கர்லாம் ஆட்சிக்கு வராங்க. அவர் வந்த முறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக நியமிச்சுட்டு பேத்துட்றாங்க, பேச்சு இல்லை, எந்த சூரா எதுவும் இல்லை, நியமிச்சுட்டு போகிறாங்க. இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவங்க நியமித்ததுனால மக்கள் யாரும் என்ன செய்யலை, அபூபக்கர்லாம் மிகச்சிறந்தவராக அலைசபிக்கும் மிஸ்ல அபூபக்கர் இந்த விஷயத்தில் அதான் நாங்கள் சொல்கிறோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவங்க யாரும் இல்லை, அவர் செலக்ட் பண்ணப்படுறதுலேயும் தான், அவர் இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுறதுலேயும் தான். அப்போ எனவே இந்த இடத்துல அந்த முன்மாதிரியை யாரும் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் வந்து ஒரு ஆள் வந்துட்டு நீங்கள் தான் பின்னால் ஆட்சியார்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் என்னது, அது வந்து ஒரு நிர்பந்தமான ஒரு கட்டம் ஒரு சூழல் வந்தால் அதை என்ன செய்யலாம், ஒருத்தர் சொல்லலாமே தவிர மற்றபடி இது பொதுவான அழகாக என்ன செய்யக்கூடாது, சொல்ல முடியாது. இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு யாரை நியமிக்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு நியமிச்சுட்டு போயிட்டாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடுமையை மக்கள் பயந்துருந்தாங்க ஆரம்பத்தில், பிறகு அவருடைய நீதியால் மக்கள் என்ன செஞ்சாங்க, நல்லா கவரப்பட்டார்கள். உமர் ரழியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பின்னால் அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்கிறாரு. மௌத்தாகிற கெட்ட நேரத்தில் மக்கள் சொல்கிறாங்க இஸ்தஹ்லிஃப், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதிரி ஒரு ஆட்சியாளரை நியமிச்சுட்டு போங்கன்றாங்க. உமர் ரழியல்லாஹு சொல்கிறாங்க இஸ்தஹ்லஃப்து, நான் ஒரு ஆட்சியாளரை நியமித்தால் ஃபக்கத் இஸ்தஹ்லஃப ஹைரும் மின்னி, என்னை விட சிறந்த ஒருவர் பின்னால் ஆட்சியாளரை நியமித்து போயிருக்கிறார், நான் அவரை ஃபாலோ பண்ணுறதாக அது என்ன செய்யும் அமையும். ஃபைலம் இஸ்தஹ்லிஃப், நான் அப்படி செய்யலைன்னு சொன்னால் ஃபலம் இஸ்தஹ்லிஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி பின்னால் யாரையும் என்ன செய்யலை,
நியமிச்சுட்டு போகலை, அதனால் நான் என்ன செய்ய தேவையில்லை, நம்ம இன்னொரு ஆளை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறார், நம்ம வந்து ஒன்றில் இஸ்தேகலா பின்னால் ஒரு ஆட்சியாளரை நியமித்தோம்னு சொன்னால் அது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு நியமித்த மாதிரி என்ன செஞ்சிட ஆகிரும். அப்படி இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கலை, நானும் என்ன செய்யலை, நியமிக்கலை என்ற இடத்துக்கு வந்துடும். நான் நியமிக்க மாட்டேன், ஃபலம் அஸ்தஹ்லிஃப், நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அதாவது பின்னால் எந்த ஒரு ஆட்சியாளரையும் நியமிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி உமர் ரழியல்லாஹு சொல்லிட்டு ஃபஜா அல் அம்ரஹும் ஷூரா பைனஹும் அவருடைய அந்த என்ன அந்த அவருடைய சூறாவாக ஆக்கிட்டாங்க. யார், ஆறு நபர்கள் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, ஆறு நபர்கள் வந்து சூறாவாக வராங்க. இது உமர் ரழியல்லாஹு செஞ்சுட்டு போனது. அந்த ஆறு நபர்களை யாரை நீங்கள் பார்த்தீங்கன்னு எங்களுக்கு பொது ஒரு குவாலிட்டி எடுக்கலாம், என்ன தெரியுமா, அந்த ஆறு நபர்களை விட யாரையும் அந்த சமுதாயத்தில் யாரும் விரும்பிக்கல. அந்த ஆறு நபர்கள் யார், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அந்த ஆறு நபரும் யார், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அலி ரழியல்லாஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் உமர் போனாங்கன்னா உஸ்மான் அலி ரலியல்லாஹு இருக்கிறார், ரெண்டு பேர். அடுத்து தல்ஹத் இப்னு உபைதுல்லா, தல்ஹத் இப்னு அபூ தல்ஹா இல்லை, தல்ஹத் இப்னு உபைதுல்லா, ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்றவர் மக்காவாசி, அபூ தல்ஹா மதீனாவாசி, அவங்க தான் உம்மு சலீம் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர். இவர் தல்ஹத் இப்னு உபைதுல்லா வந்து மக்காவாசி. இப்போ தல்ஹத் இப்னு உபைதுல்லா அடுத்தது, அடுத்ததாக ஜுபைர் இப்னு அவ்வாம், ஜுபைர் இப்னு அவ்வாம், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த அந்த இடத்துல நியமிச்சுட்டு போகிறாங்க. இப்போ நியமிச்சுட்டு போன நேரத்தில் அவர்களில் என்ன நடக்குது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு கொடுங்கன்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருக்கு பொறுப்பை கொடுங்கள். மஷூரா நடக்குது உமர்லாம் மௌத்துக்கு பின்னால். என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, இந்த ஆறு பேரோடையும் அப்துல்லா இப்னு உமர் அந்த சபையில் இருப்பார். யஷ்ஹதுக்கும் வலைசலஹு ஃபில் அம்ரி ஷை, அதிகாரத்தில் எந்த பங்கும் அவருக்கு இல்லை, அவங்களே பார்ப்பார் அவ்வளோதான். அப்போ அதில் போட்டிக்கிறாங்கன்னா கத்த அசியா அலகும், அவருக்கு ஒரு ஆறுதலாகத்தான் என்ன செஞ்சார் உமர்லாம் இதை சொன்னாங்க. ஆறுதல் என்ன, என்னதான் விட்டு கொடுத்துட்டாலும் ஒரு மனிதன் அடிப்படையில் அவருக்கு என்ன, நமக்கு ஒரு எந்த விதமான ஒரு சப்ஜெக்டை ஆக்கலைன்ற ஒரு வழி அதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்றதுனால உமர் ரழியல்லாஹு சொல்கிறான், இஷாதுக்கும் அவர் உங்களை சமூகம் அளிப்பார், ஆனால் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தில் அவருக்கு பங்கு இல்லை. அவர் வந்து தந்தை வளர்த்த ஒரு சிறந்த ஒரு மகனாக இருந்தார், கடைசி வரைக்கும் எந்த ஒரு இதிலே பங்குள்ளவராக என்ன செய்யலை, அவர் போகலை. எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஆட்சி ஒன்றாயிருந்தால் பைய செய்வார், ஆட்சி ரெண்டாக உடஞ்சா பைய செய்ய மாட்டார். அதான் அப்துல்லா இப்னு உமர் முஆவியா ரழியல்லாஹு காலத்தில் பைய செஞ்சார், யசீரியா காலத்தில் பைய செஞ்சார், ஒரு உடன்படுற நேரத்தில் பைய செஞ்சார், அலி ரழியல்லாஹு காலத்தில் பைய செய்யலை. முஆவியா வேறு, அலி ரழியல்லாஹு வேறு, ஆனால் யாருக்கு எதிராக என்ன செய்யலை, செயல்படவும் இல்லை எதுவும் இல்லை. ஆனால் அவர் அறிவித்தா, நான் தான் ஹலீஃபான்னு அறிவித்தா, எல்லாரும் ஒதுங்க வேண்டிய நிலை அளவுக்கு அவருக்கு மக்கள் ஆதரவு என்ன செஞ்சது இருந்தது. அந்த ஃபித்னா வேலையே பண்ணலை அவர், அதை என்ன செய்யலை, அவர் பண்ணவில்லை, விளங்கிட்டா. அப்போ இது அப்துல்லா இப்னு உமர் வந்து அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார், அந்த ஆட்சி பொறுப்பை பார்க்குறாரு. இந்த நேரத்தில் அதாவது மூணு பேர்கிட்ட ஒப்படைங்கன்றார். அப்போ என்ன செய்யறாரு, உஸ்மான் ரழியல்லாஹு அலி ரழியல்லாஹு யாரும் யார்கிட்ட ஒப்படைக்கலை, ஆனால் என்ன அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் அடுத்ததுன்னு, அவங்களோட சிறப்பு அவங்களுக்கு தெரியும், அடுத்தது அவர்கள் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒப்படைக்கலை. மற்றவங்க யார், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, ஜுபேர் இப்னு அவ்வாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் மூணு பேர்ட்ட என்ன செஞ்சாச்சு, ஒப்படைச்சாச்சு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒப்படைக்கலை, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட்ட ஒப்படைக்கப்படுது. மூணு பேர் ஒப்படைக்கிறாங்களே, ஜுபேர் இப்னு அவ்வாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒப்படைக்கிறார், விளங்கிட்டா. மற்றவர் அடுத்தவருக்கு அடுத்தவர் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்டே புத்திசாலத்தனத்தை பாருங்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரழியல்லாஹு, இப்போ மூணு பேருக்கு ஒப்படைச்சாச்சு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏன் ஒப்படைக்கலைண்டா, பிரச்சனை மூணு பேரில் நிற்கும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு ஐடியா அவரை விட்டு கொடுக்குறது தான், அதனால் அவர் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யலை, ஒப்படைக்கலை, எல்லாரும் என்கிட்ட ஒப்படைக்கட்டு. ஏண்டா இன்னொருவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தா போட்டியாளர் மூணு, அவர் விட்டு கொடுக்காட்டி. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட ஐடியா வேணுன்னா அவர் விட்டு கொடுக்குற ஐடியா, அதனால் அவர் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யலை, யார்கிட்டையும் ஒப்படைக்கலை, பேசாமல் இருந்துட்டார். அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டோடனே அவர் சொன்னார், நான் விட்டு தந்துடுறேன், நான் என்ன செஞ்சிடுறேன், விட்டு தந்துடுறேன். இப்போ நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்கன்னா ஃபதாக், அது என்ன செஞ்சிடும் ஆட்சியர், இல்லை என்றால் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் என்ன செய்கிறேன், மக்களுடைய கருத்தை எடுத்து உங்களுக்கு என்ன செய்கிறேன், தீர்மானிக்கிறேன் என்ற அப்படி சொல்கிறார். அப்போ சொன்ன நேரத்தில் அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பொறுப்பை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட ஒப்படைக்கிறான். இப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்கிறாரு, அந்த நிமிடம் மக்களை முக்கியஸ்தர்கள் எல்லாம், முக்கியஸ்தர்கள்னா இந்த ஆறு பேரையும் விட மிக திறமையானவர்கள் இருப்பாங்களே, அதில் ஒவ்வொருவர்கிட்ட என்ன செய்கிறார், மசூரா பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவர் முடிவுக்கு வந்துட்டார், அலி ரதி அந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தான் முடிவுக்கு வந்துட்டார், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
மதீனா பள்ளி வாயிலில் எல்லோரும் கூடிக்கிறாங்க. முக்கியமான படைத்தளபதிகள் எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் வந்து கூடிக்கிற நேரத்தில் மிம்பரில் ஏற முந்தி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னார், அலி ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அலியே மக்களுடைய எல்லா இதை நான் பார்த்தேன், ஃபலம் யஅதிலு பி உஸ்மான், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலாக அவர்கள் யாரையும் என்ன செய்யலை, உட்படுத்த தயாராக இல்லை. ஃபலா தஜ்அலன்ன அலைக சபீலா, உங்களை விமர்சிப்பதற்கு வழி வைத்து கொள்ள வேண்டாம் அப்படி என்னட்டு மிம்பரில் ஏறினார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். சராகத்தான பதில், கையை பணிஞ்சிக்கிறேன், நீங்கள் எப்படியே நீங்கள் தான் தகுதி, ஆனால் இந்த விளையாட்டுலாம் இல்லை விளையாண்டா ஃபலா தஜாலன்னு அழைக்க சபீலா, அவங்க தான் அந்த நிர்வாகத்தில் எரிக்கணும் என்று சொல்லிட்டு ஏறிட்டார். ஏறி பின்னால் மக்கள்கிட்ட அறிவிக்கிறார், உஸ்மான் ரதி எல்லாம் வந்தான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக அவர் பய செய்கிறார். எல்லா மக்களும் பய செஞ்சாங்க, அழிவதுலாம் செஞ்சாங்க, பய செஞ்சாங்க. இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, அவர் அழிவதில்லாமலுக்கு ஆசை இருந்தது. ஃபகாம அலியுன் அலா தமன், அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் ஒரு பேராசையோடு எழுந்தார்கள். ஃபகாம மின் இந்தி அலியன், அலி ரதியுல்லாஹு அன்ஹு இருந்தே இருந்தார்கள் அப்படின்னா அலி ரதியுல்லாஹு அன்ஹு அதில் ஒரு ஆசை என்ன செஞ்சது இருந்தது. உடனே நம்ம என்னுடைய பதவி மோகம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பதவி மோகம்ன்றது என்ன தெரியுமா, மற்றவனை வெட்டி குழி தோண்டி புதைச்சி வரதான் பதவி மோகம். தான் முழுமையாக தகுதி அது, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முழுமையான தகுதியானவர், அதனால் அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு கிடைக்கும்னு ஆசைப்பட்டார். ஆனால் தனக்கு வரல என்ன நேரத்தில் என்ன செஞ்சார், விட்டு கொடுத்து பைய செஞ்சு உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு மிக பாதுகாப்பாக என்ன செஞ்சார், அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்றதை பார்க்குறோம். அப்போ எனவே இப்படித்தான் அலி ரதியுல்லாஹு அது உஸ்மான் ரதியுல்லாஹு செலக்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ இதை இது வரைக்கும் என்ன செய்கிறாரு, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறாரு, இதில் சொல்கிறாரு, சொல்லிட்டு இதுதான் எனது அகீதா, அவங்களுடைய ஹிலாபத் சம்பந்தமான எனது அகீதா இது தான் அப்படின்றாங்க. ஆனால் ஷியாக்களுடைய அகீதா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நஸ்ஸன் வசியத்தை செஞ்சாங்க, அவருக்கு பிறகு அலி தான் என்று சொல்லி அதை அந்த வசனங்களெல்லாம் எடுத்து திருச்சி குர்ஆனை மாற்றி ஹதீஸெல்லாம் மறைச்சி அபுபக்கருக்கு கொடுத்து உமருக்கு கொடுத்து உஸ்மானுக்கு கொடுத்து கடைசியாக முதல் ஹலீஃபாவான அலிக்கு என்ன செஞ்சது, நாலாவதாக ஆட்சி வந்து சேர்ந்தது. இதான் யார் அகைதா, ஷியாக்களுடைய அகைதா. இது தவறான ஒரு அம்சம். ரைட், அடுத்தது இமாம் ஷாஃபியுடைய 155வது இதை பாருங்கள், என்னன்னு சொன்னால் அதாவது இப்ராஹிம் இப்னு உபைதில்லா அல் ஹஜபி, இப்ராஹிம் இப்னு உபைதில்லா அல் ஹஜபி அப்படி என்று சொல்கிறவர் அறிவிக்கிறார், யகூலு லி ஷாஃபிஇ, இமாம் ஷாஃபிக்கு அவர் சொன்னார், மா ரஅய்து ஹாஷிமியன் கத்து கத்தம அபா பக்ரின் வ உமர அலா அலியின் கைரக், இமாம் ஷாஃபி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நசபோட வந்தவர் அப்து மனாஃப், அப்து மனாஃபுடைய நாலு பிள்ளைகளில் இமாம் ஷாஃபி முத்தலிப் முத்தலிப் என்றவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாஷிம் என்ற இதில் என்ன செய்வாங்க வருவாங்க. இவர் வந்து யார், இமாம் ஷாஃபி வந்து முத்தலிப் என்ற இடத்துல என்ன செய்கிறார் வராங்க. அப்போ எல்லாரும் அப்துல் மனாஃபில் மீட் ஆகிறாங்க. இப்போ மா ரஅய்து ஹாஷிமியன் கத்து, அவர் சொல்கிறாரு இமாம் ஷாஃபியை பார்த்து அல் ஹஜபி என்றவர், நான் வந்து எப்பையும் அபூபக்கர் உமரையும் அலிக்கு மேலாள முற்படுத்திய எந்த ஹாஷிமியையும் கண்டதில்லை உங்களை தவிரன்றார். நீங்கள் ஹாஷிம் பரம்பரையை சேர்ந்தவங்க, அஹ்லுல் பைத் ரசூலாங்கட குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அபுபக்கர் தான் ஃபஸ்ட்டு, உமர் தான் ஃபஸ்ட்டு, உஸ்மான் மூணாவது, அபுபக்கர் ஃபஸ்ட்டு, உமர் உஸ்மான் அந்த உமர் இல்லாமல் செகண்டு, உஸ்மான் வந்து மூணு, அலி நாலு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி ஒரு ஹாஷிமியை நான் என்ன செஞ்சதில்லை கண்டதில்லை. ரசூலானோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே, அது ரசூலான பரம்பரையில் அந்த இமாம் ஷாஃபியோட காலம் வரைக்கும் வாழ்கிற எல்லாருமே அலி தான் மிகவும் தகுதியானவர் என்று சொல்கிறது தான் நான் என்ன செஞ்சிக்கிறேன் கண்டிருக்கிறேன். அப்படி உங்களை தவிர வேறு யாரையும் கண்டதில்லைனா கொஞ்சம் பேர் நடத்தும், நீங்களும் இப்படி இருக்கிறீங்களே அப்படின்றார். அப்போ என்ன விரும்புகிறாருண்டா, அவர் அலி தான் ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ ஃபகால ஷாஃபிஇ, இமாம் ஷாஃபி சொல்கிறாரு, அலியுன் இப்னு அம்மி, அலி வந்து எனது பெரிய தந்தையோட மகன், பெரிய தந்தையோட மகன் தானே, அப்துல் மனாஃபுடைய ரெண்டு பிள்ளைனா அவர் பெரிய தந்தையோட மகன், அந்த நசப்பில் போனோம்டா பெரியப்பாவுடைய மகன். வபுனு ஹாலத்தி, எனது தாய் வழி சொந்தம், தாய் வழியிலே அவங்க என்ன சொந்தம் தானே, இந்த நசப் அந்த கடைசி வரைக்கும் போனான். வான ரஜுலும் மின் பனி அப்தி மனாஃப், நான் அப்து மனாஃப் பரம்பரையில் உருவாகியவர். வான் த ரஜுலும் மின் பனி அப்தித்தார், நீங்கள் அப்துத்தார் என்ற அந்த கோத்திரத்தில் வந்தவர். ஃபலவுக்கான ஹாதா மக்ருமத்தன், இதுதான் கண்ணியம் என்றிருந்தா, இப்படி பரம்பரையில் வாரது தான் இதுக்கான தகுதியாக தான் கண்ணியம் என்றிருந்தா. குன்து அன அஹக்கு பிஹாமிங், அப்போ இந்த டைமில் உங்களை விட தகுதியானவனா நான் தான் இருந்திருப்பேன். நீங்கள் அந்த அடிப்படையில் சொல்கிறீங்களா, இந்தா இன்றைக்கு ஆட்சிக்கு யார் பொறுப்பவ, நான் தான் ஆட்சிக்கு முந்தணும், நீங்கள் அப்துத்தார் கோத்திரம், நீங்கள் செகண்டு தான், நான் தான் ஃபஸ்ட் அப்படின்னு வந்திருக்கணும். வலாக்கின் லைசல் அம்ரு கமா தஹ்ஸிப், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது ஆட்சி என்றது ரசூல்லாவோட பரம்பரையா ரசூல்லாவோட பரம்பரை இல்லையா இதல்ல,
நீங்கள் நினைப்பது போன்று அல்ல அப்படி என்று சொல்லிட்டு சொல்றார். வக்கால் அல் ஹுலஃபா உஹம்சா, ஹுலஃபாக்கள் என்றது அஞ்சு பேர், ஆட்சியாளர்கள் என்பது ஐந்து, அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயீன். இந்த அஞ்சு பேர் தான் என்ன ஹலீஃபா அப்படின்னு என்ன செய்கிறாரு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு என்ன செய்கிறார். இதில் சொல்கிறார் இப்ராஹிம் இப்னு உபைதுல்லா அல் ஹஜபி என்றவர். இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் இமாம் ஷாஃபி சொல்கிறது தெளிவு, அவர் என்ன சொல்ல வர்ற ரசூல் சல்லா அஹுல் பைத்துக்கு என்னது ஆட்சி சொந்தமல்ல, அஹுல் பைத்தான் முற்படுத்தப்பட வேண்டும் என்பது பிழை, அப்படின்னா இமாம் ஷாஃபி தான் என்ன செய்யணும் ஆட்சிக்கு முற்படுத்தப்பட வேண்டும் என்ற மாதிரியான விஷயத்தை என்ன செய்கிறாரு சொல்கிறார். இமாம் ஷாஃபிக்கு வந்த வழக்கில் ஒன்று தான், அவர் யமனில் இருக்கிற டைம் நினைக்கிறோம் ஒன்பது பேர், ஒன்பது பேரை அப்பாசி ஆட்சியாளர்கள் கைது செய்கிறாங்க, அதில் ஒன்று இமாம் ஷாஃபி ஆகி என்னென்னா அவர் அஹுல் பைத் தானே, அப்போ அஹுல் பைத்தினர் வந்து அப்பாசியர்களுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க சதித்திட்டம் போடுறாங்க, நாங்கள் தான் ஆட்சிக்கு தகுதி, அந்த அடிப்படையில் ஒரு திட்டம் போட்டு சதித்திட்டம் போடுறாங்கிற செய்தி போய் இமாம் ஷாஃபி மாதிரி என்ன செய்கிறாரு கைது செய்யப்படுறாரு. எட்டு பேருக்கு மரண தண்டனை புரட்சி செஞ்சாங்கன்ட்டு எட்டு பேருக்கு மரண தண்டனை, மரண தண்டனை கைதில் இமாம் ஷாஃபியும் ஒருவர். ஆனால் ஃபலம் என்று இல்லா பி அதா கூவத்தி ஹௌஜஜி என்று வருது, அவருடைய வாத திறமையால் தான் இமாம் ஷாஃபி என்ன செஞ்சார் அதிலிருந்து விடுதலை பெற்றார். வாத திறமை என்ன, அப்புறம் நான் அப்படி இல்லை அப்படி என்பது அவர் நிரூபித்த முறை, நான் அப்படி இல்லைன்னு கத்தி வேலை இல்லையே, எப்படியெல்லாம் அவர் இமாம் ஷாஃபி நிரூபித்தார் எனக்கு அந்த சிந்தனையே இல்லை, உண்மையில் அவர் இல்லை, அவர் எப்படி நிரூபித்தார் அவர் தப்பியதெல்லாம் யாருடைய பரிந்துரை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இமாம் ஷாஃபியுடைய என்னது கூவத்துல் ஹுஜ்ஜத், அவருடைய வாதம் அவர் எப்படி முன் வச்சார் அதன் ஊடாகத்தான் அவர் என்ன செஞ்சார் தப்பினார்னு வரும். அப்போ இந்த பாருங்க, அதனால தான் இமாம் ஷாஃபி சொல்கிறாரு அப்படி இருந்தால் நான் தான் இதுக்கு என்னது தகுதியானவர் ஆகும் மஹலுல் பைத்துன்னு சொன்னான், ஆனால் நான் அப்படி இல்லை, நீங்கள் என்னது அதுக்கு தகுதியானவராகலாம் நானும் என்ன செய்யலாம் தகுதியானவராக வரலாம் அப்படின்னு விளங்கப்படுத்துகிறார். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், இதில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அதாவது இந்த வார்த்தை ஐந்து ஹலீஃபாக்கள், ஐந்து ஹலீஃபாக்கள் அஞ்சாவதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படின்னு சொல்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் யார், சுலைமான் இப்னு தாபியின், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், அவருக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர், சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர் தான் அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ். பதினொன்றாவதான ஆட்சியாளராக என்ன செஞ்சார் அவர் வந்தார், பதினோராவது ஆட்சியாளராக. இப்போ பதினோராவது ஆட்சியாளராக உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செய்கிறாரு ஆட்சிக்கு வராரு. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சியை சிலர் என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்ப காலத்தில் உள்ள சில அறிஞர்கள் வந்து இவர் வந்து அஞ்சாவது ஹலீஃபா அப்படின்னு சொன்னாங்க. அஞ்சாவது ஹலீஃபாண்டா ஹலி ஹுலஃபா ராஷிதூன் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள்னு வராங்களே அதில் இவர் அஞ்சாவதாக என்ன செய்வார் வருவார். முஆவியாவும் ஹலீஃபா தான், ஆனால் ஹுலஃபா ராஷிதூன் பட்டியலில் யார் வருவார், உமர் பின் அப்துல் அசீஸ் தான் என்ன செய்வார் வருவார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அதாவது சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிலைப்பாடு தவறு, இந்த நிலைப்பாடு தவறு என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு, அன்றைக்கே வாழ்ந்த பெரும்பாலான அறிஞர்கள் நிலைப்பாடு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஞ்சாவது ஹலீஃபாவாக உமர் இப்னு அப்துல் அசீஸை சொன்னாலும் சட்டப்படி அஞ்சாவது சிறந்த ஹலீஃபா வந்து முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அப்படின்ற நிலைப்பாடு தான் மிகச்சரியான நிலைப்பாடு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸை ஏன் அஞ்சாவது ஹலீஃபாவை சேர்த்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் 29 மாதங்கள் ஆட்சி செஞ்சார், அவருடைய ஆட்சி அதாவது ரெண்டு கிட்டத்தட்ட அபுபக்கர் ரழியல்லாஹுடைய காலம், அந்த காலத்துக்கு ஆட்சி செஞ்சார் அவர். அவருடைய ஆட்சியில் மிகப்பெரிய நேர்மை என்ன செஞ்சது இருந்தது, அந்த நேர்மை ஹைலைட் ஆகிறது காரணம் அதுக்கு முன்னால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களுடைய நேர்மையின்மை அநீதி. அடுத்தது வந்து மிகப்பெரிய ஜாகிதாக உலகப்பற்றவர் ஆட்சியாளர், உலகப்பற்றவராக இருக்கிறேன்னா சாதாரணமாக நிலத்திலிருந்து சாப்பிட்டா போதும், ஃபோட்டோ அடித்து போட்டு விட்ருவாங்கண்ணே உலகப்பற்றவராக இருக்கிற நிலத்தில் தான் சாப்பிட்றாருன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை, எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சு தனது மனைவியுடைய நகைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வாழ்ந்தவர், சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சாதாரண ஆடம்பரம் கூட ஆட்சிக்கு வந்தவர் என்ன செய்யலை இருக்கலை, அதுக்கு முன்னால் வாழ்ந்த சாதாரண இது கூட இருக்கலை. தனக்கு பின்னால் வந்து அவர் என்ன செஞ்சுட்டு போனார்னா ஆட்சியை சூறா வாக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு சூறா அந்த மகன் அந்த மாதிரி இல்லை இல்லைன்ட்டு அறிவிச்சுட்டு போயிட்டார். குர்ஆன் சுன்னாவை பேன்றதில், ஹதீஸ்களை தொகுக்கிற விஷயங்களில், மற்ற சஹாபாக்களை மதிக்கிறதுல, பிதாத்துக்களை எச்சரிப்பதில், சுன்னாவை வாழ வைப்பதில் எல்லாம் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இமாமாக என்ன செஞ்சார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்து விட்டு போனார்கள். அதனால் அந்த இடத்துல அவருடைய புகழ் என்ன செஞ்சது மிக ஓங்கியது. ஏன்னா நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு நபித்தோழர் வந்தால் அது நீதிகளுக்கு மத்தியில் ஒரு நீதி, இது அநீதிகளுக்கு மத்தியில் என்னது
ஒரு நீதியான ஒரு ஆட்சியாளராக இருந்ததுனால நிறைய பேருக்கு அதை கவர்ந்து ஹாமிசுல் சிலர் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா மஹதி என்னாங்க, உமர் பின் அப்துல் அசீஸ சிலர் மஹதி அப்படின்னு செஞ்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அதாவது ஒருவராக உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்க கருதப்பட்டார்கள். எப்படியாக இருந்தாலும் சரி, அப்துல்லா இப்னு முபாரக் அதுபோல் இன்னும் பல இஸ்லாமிய அறிஞர்களாக வாழ்ந்த அண்டைக்குள்ள அறிஞர்கள்லாம் இதை என்ன செய்யலை, இந்த நிலைப்பாடு அஞ்சாவது ஹலீஃபான்னு சொல்கிற நிலைப்பாடை ஒத்துக்கொள்ளவில்லை. அமஷ் என்று பற்றி நினைக்கிறேன் அவட்ட கேட்கப்படுது, அதாவது இந்த மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேட்கப்படுது, மாவியா தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாலு பேருக்கு பிறகு வந்த மிக சிறந்தவர் அவர் தான் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு ஃபி ஹில்மிஹி அப்படி தானே அப்படின்றார், எடுத்துக் கொடுக்குறாரு அவருக்கு ஃபி ஹெல்மி, அதாவது அவருடைய கருணையில் அவர் வந்து அஞ்சாவது அப்படித்தானே அப்படின்றார். ஏன் நீதியில் வந்து உமர் பின் அப்துல் அசீஸ் தான் பிரபல்யம், அதனால தான் அஞ்சாவது நீதியில் யார் உமர் பின் அப்துல் அசீஸ்னா மக்கள்கிட்ட ஒரு அறிமுகம். அப்போ அவர் எடுத்து கொடுக்குறாரு, இவர் அஞ்சான்னு சொன்ன உடனே ஒரு பிழை விடுறாரு போல அப்படின்றனால எடுத்து சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அவருடைய கருணையில் அஞ்சாவது அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்றார். இல்லை ஃபி அத்லிஹி, அவருடைய நீதியில் அவர் அஞ்சாவதுன்றார். அப்படின்னா என்ன உமர் பின் அப்துல் அசீஸ் அதுக்கு பிறகு தான் நீதியில் அவர் அஞ்சாவது. ஏன்னா உமர் உமர் பின் அதாவது மாவியர் ரதியல்லாஹு அன்ஹோட ஹில்மில் பிரபல்யம், ஹில்மில்னு சொன்னால் அவருடைய கருணை அவருடைய நிதானத்தன்மையில் பிரபல்யம், நீதியிலையும் அவர் அஞ்சாவது என்னது ஹலீஃபா தான் அப்படின்றார். அப்துல்லா பின் முபாரக்கிட்ட கேட்கப்படுது உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா மாவியர் ரதியல்லாஹு அன்ஹு சிறந்தவரான். அப்போ அப்துல்லா பின் முபாரக் சொல்கிறாரு மாவியர் ரதியல்லாஹுடைய மூக்கில் நுழைஞ்ச ஒரு தூசிக்குது அதுக்கு ஈக்குவலாக மாட்டார் உமர் பின் அப்துல் அசீஸுடைய அந்த தரம் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செஞ்சார், தோழமை கொண்டவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராக இருந்தவர். அது மாத்திரமல்ல டோட்டல் மக்களும் உடன்பட்ட ஒரு ஆட்சியாளராக என்ன செஞ்சார், மாவியர்லாம் இருந்தாங்க அப்படி என்று சொல்லி பல இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இதுக்கு மறுத்துரைக்கிறாங்க. அதனால் இந்த உமர் பின் மாவியர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அதாவது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கூட இமாம் ஷாஃபி போன்ற அறிஞர்கள்ட்ட இது வந்தால் அவங்களோட அகீதா எங்களுக்கு கிளியர், அதனால் வந்து நம்ம அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு யாராவது தள்ளி வச்சு அப்படி பேசுகிறாங்க அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சாலும் சியா வாசம் இருக்குன்னு அர்த்தம் விளங்கிட்டா. அஞ்சாவது உமர் பின் அப்துல் அசீஸ் சொல்கிற வராங்கன்னா அஞ்சாவது மாவியா அல்லன்னு சொல்ல வராங்க. ஏன் அஞ்சாவது மாவியா அல்லன்னு சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சியா வாசம் விளங்கிடும் விளங்கிட்டா. அது அந்த அதாவது ஷியாக்களுடைய தாக்கத்தின் காரணமாக இஹ்வானிகள்கிட்ட ஜமாத் இஸ்லாமி போன்ற இவர்கள்ட்ட நிலவி அந்த விளைவு தான் அது ஷியாக்குடைய விளைவின் ஆய்வின் தாக்கத்துடைய விளைவு. அது எங்களுக்கு அஞ்சாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழராக இருந்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சானாக இருந்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு பொறுப்பாக கொடுத்த முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு தான் என்னது அஞ்சாவது ஹலீஃபா. 20 வருட காலம் கவர்னராகவும் 20 வருட காலம் ஆட்சியாளராகவும் மக்களுக்கு மத்தியில் உடன்பாடாக இருந்த ஒரு ஆட்சியாளர் யார், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன அதாவது முஸ்லீம்களுடைய அதாவது கைசர் கிஸ்ரான்னு சொன்னது யார், மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தான். அதனால தான் நான் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக நாலு ஒரு தொடர் என்ன செஞ்சேன் சம்பந்தமாக விரிவாக பேசினேன். அவருடைய ஃபிக்ஹ் என்ன, அவருடைய ஹதீஸ்களை எவ்வளோ அறிவிச்சிக்கிறாரு, அவருடைய சிறப்புகள் என்ன, மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு ஹிஸ்ட்ரி வரலாறு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புகள் என்னென்று முழுமையாக அதில் சொன்னதுக்கான காரணம் என்ன, மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ ஒன்று ரெண்டு ஹதீஸ் தானே செஞ்சிருப்பாங்க உழைக்குது அறிவிச்சிப்பாங்க. மக்கள்லாம் பிரபல்யமாக பாடமாக்கிற ஹதீஸ் என்ன, அதாவது மயூர்தில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கஹு ஃபித்தீன், அறிவிப்பாளர் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு. இதுபோல் எத்தனையோ செய்திகள் மாவியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அறிவிச்சிக்கிறாங்க. மாவியர்கள்லாம் சொல்கிறாங்க நான் வந்து உங்களிலேயே ஹதீஸ்கள் அதிகமாக மனநமிட்டவன், ஆனால் நான் குறை அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் தவறியாவது பொய் சொல்லி விடுவேணுன்ற பயத்தில் தான் நான் என்ன செய்யலை குறைச்சிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இந்த நிலைப்பாடு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு நிலைப்பாடு, அது வந்து என்னது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த நிலைப்பாடை சரியானவர்களும் சொல்லிக்கிறாங்க, தவறானவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது தவறானவர்கள் சொன்னதுக்கான காரணம் அவனுடைய அகீதாவுடைய பின்விளைவு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நீதியை பார்க்குறாரு, அதனால் என்ன செய்கிறாரு இவரை வந்து ஒரு ஆளராக என்னது ஏன்னா பிரச்சனைகள் இல்லாமல் வந்தவர். மாவியாரத்தில் எவ்வளோ காலம் ஆட்சி செஞ்சாலும் கூட அழியிறதுலாம் ஒரு பிரச்சனை என்ன செஞ்சுது இருந்தது உமர் பின் அப்துல் அசீஸுக்கு அப்படி என்ன செய்யலை இருக்கலை. இது போன்ற விஷயங்களை வச்சு அவர் சொல்லி வைக்கலாம். ஆனால் எங்களுடைய அகீதாவாக என்ன இருக்குன்னு சொன்னால் அஞ்சாவது யார், மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக இதில் ஒரு கேள்வி போட்டுக்கிறார் என்ன சொன்னால் இந்த சரஹில் 157 ஹல் யஜூஸு கவுலு அலியின் கர்ரமுல்லாஹு வஜ்ஹு அலைஹிஸ்ஸலாம், அலியின் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க
அலி அலைஹிஸ்லாம் கர்ரம் அல்லாஹு வஜ்ஹுவுடைய முகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்துவானாக, இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, அலிக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் தவறு, எல்லா நபித்தோழர்களுக்கும் அவ்வப்போது யூஸ் பண்ணினா பிழை இல்லை. அலிக்கு மட்டும் இது ரதியல்லாமல்லாம் மற்ற நபித்தோழர்களுக்குன்னா பிழை, அலிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, சில நேரத்தில் அபூபக்கருக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தவறு. இது அலிக்கு மட்டும் கடைபிடிப்பது தவறான ஒரு விஷயம். எல்லா நபித்தோழர்களும் ரதியல்லாஹு அன்னு சொல்லணும், அல்லது எல்லா நபித்தோழர்களுக்கும் அலைஹிஸ்ஸலாம்னு என்ன செய்யலாம் சொல்லலாம், சாந்தி உண்டாவதான்னு சொல்லலாம், பிழை இல்லை. ஆனால் அலிக்கு மட்டும் இதை கடைபிடிப்பது என்பது என்னது தவறு அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அதில் சொல்லிக்கிறார். ரைட், அடுத்தது பாருங்கள், 158வது பக்கம். இப்போ இந்த பகுதி எல்லாமே ஷியா ஆட்சி இதோட தொடர்புடையது. ஹர்மலா இதோட 3வது 4வது இடத்துல வராரு, அப்படி தானே ஹர்மல திபுனி யஹ்யா கால கால ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, மா கல்லம்து ரஜுலன் ஃபீ பிதஅத்தின் இல்லா ரஜுலன் முத்தஷய்யன், நான் எந்த பிதத்வாதிகளோடும் விவாதம் புரிந்தது கிடையாது, ஷியாக்காரர்களோடே தவிர, ஷியாக்காரர்களோடு தான் என்ன செஞ்சுக்கிறேன் விவாதம் புரிஞ்சுக்கிறேன். இன்ன தஷய்யுஅ, ஏனென்றால் இன்ன தஷய்யுஅ அதல்லுல் பிதஈ வ அர்தாஹா, ஏன்னா தஷய்யு ஷியா கொள்கை என்பது உலகத்திலே ஆக கேடுகட்ட என்னது பிதாத்தும் ஆக கேவலமானது அதுதான் இமாம் ஷாஃபி சொல்கிறார். ஒவ்வொர் ரஃபுத், அதுதான் என்ன நிராகரித்தல், அதாவது நபித்தோழர்களை நிராகரித்தல். வசமி அத்து ஷாஃபி, ஏன்னா எல்லா விதத்தும் நபித்தோழர்கள் நிராகரிக்காது, ஹவாரிஜிகள் ஷியாக்கள் இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் ஹவாரிஜிகள் வந்து தமை யூஸ் ஆகிறது ஒரு காரணம், டோட்டல் சஹாபாக்களை அவங்க என்ன செய்யலை நிராகரிக்கலை, குறிப்பிட்ட அந்த இதோட சம்பந்தப்பட்டவங்களோட மட்டும்தான் நிராகரித்தாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, எல்லாரும் என்னது அவுட். இன்ன தசையோ அதல்லுல் பிதா இவ்வாறதாக ஒவ்வொரு ரஃபு வசமே அத்து ஷாஃபி யகூல், அதை ஹர்மலா சொல்கிறார், இமாம் ஷாஃபி சொல்ல நான் கேட்டேன், யகூலு மாரா ஐ து கவுமன் அஷ்ஹத பிஸ்ஸூரி பின் ராஃபிதா, அதாவது பொய் சாட்சி சொல்கிறதுல ஆக மோசமான ஒரு சமுதாயமாக நான் ஷியாக்களை தவிர வேறு யாரையும் காணல் என்றார். பிஸ்ஸூர் பொய் சாட்சி சொல்கிறேன்டா அங்கே தான். வஹும் அக்தபு தவாயிஃப், இருக்கக்கூடிய கூட்டங்களே மிகப்பெரிய பொய்யர்கள் யாருன்னா, இருக்க பிரிஞ்சு போன வழிகட்ட பிரிவுகள் இருக்குது, அதிலேயே ஆகப்பெரிய பொய் சொல்லக்கூடிய சமுதாயம்னா யார், இந்த ஷியாக்கள் தான். அஷத்துஹும் சூரன் வ புஹ்தானன், அவதூறு சொல்கிறதுல மிகவும் கடுமையானவர்களும் இவர்கள் தான். சஹாபாக்கள் ஆயிஷா ரதியல்லாஹு மீது அவதூறு சொன்னால் நீ அடுத்தது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு அவதூறு காரகன் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறார். இதில் பாருங்கள், இதில் இவர் என்ன சொல்கிறாருண்டா, அந்த ஷரஹில் ஒரு விஷயம் சொல்கிறாருண்டா, ஷியா கொள்கை ஏன் வந்து பிதத்தில் ஆக மோசமான பிதத்துன்னா, நீங்கள் ஷியாக்கள்கிட்ட காணலாம் சுத்தத்தில் பிதத்திரிக்கும், தொழுகையில் பிதத்திரிக்கும், ஹஜ்ஜில் பிதத்திரிக்கும், நோம்பில் பிதத்திரிக்கும், மகதி விஷயத்தில் பிதத்திரிக்கும். எனவே ஷியா கொள்கை கொள்கையில் மட்டும் பிதத்திரிக்காது, இருக்கிற எல்லா சைட்லையும் என்ன செய்யும் அவங்களுக்கு ஒரு பிதத்திரிக்கும். எல்லா நபர்களுடைய பிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்தால் என்னது ஊற்றெடுக்கிற பிதத்தை தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால தான் அதல்லுள் பிதாய், பிதத்துக்கள்லே மிக மோசமான பிதாத். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த விதத்துக்கெல்லாம் ஒரு ஆள் தவிர்ந்திருந்தாருண்டா, சியா விதத்தை ஒருத்தர் தவிர்ந்திருந்தாருன்னா, அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னியாக தான் செய்வார் இருப்பார், இல்லாட்டி சியா கொஞ்சம் சார்பு என்ன செய்யும் இருக்கும். எவ்வளோ பெரிய உண்மையான வார்த்தை, இன்றைக்கி இருக்கக்கூடிய எதையாவது விதத்தில் டச் ஆகிக்கிறோம் பாருங்க, ஷியாவோட ஒரு லிங்க் ஒன்று என்ன செஞ்சிடும், எந்த ரூட்டாலையாவது ஒரு ஷியா லிங்க் ஒன்று என்ன செய்யும் இருக்கும், உண்டில் ஈரான பாராட்டுற மாதிரி இருக்கும், அல்லது யாரையாவது மதிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஷியா லிங்க் ஒன்று என்ன செய்யும் இருக்கும். அதனால் சொல்கிறேன், நான் எந்த விதத்துவாதியோடையும் பேசியதில்லை ஷியாக்காரோடைய தவிர, ஏன்டா அதான் ஆக மோசமான விதத் அங்கிருந்தால் ஊற்று என்ன செய்யுது விதத்து ஊற்றுன்னு என்ன செய்யுது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இதில் ஒரு கேள்வியர் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்றரை கேள்விகள் இதில் இருக்குது, நல்ல கேள்விகள் அது. என்னென்னு சொன்னால், உண்டு ஹலில் மஹதி அல் முன்தவர் அல்லது ஹுவ முக்கர்ரஃபி அகீதத்தை ஹலி சுன்ன ஹுவல் மஹதி அல் முன்தவர், இந்த ஷியா அதாவது ஷியாக்கள் எதிர்பார்க்குற மஹதியும் சுன்னிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஹலு சுன்னா அவள் ஜமாத்தினை எதிர்பார்க்கக்கூடிய மகதியும் ஒரே மகதி தானா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்கிறார் கேட்குறார். அப்போ இதில் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் சுன்னாவில் உள்ளவங்க எதிர்பார்க்கக்கூடிய மகதியை பற்றி சோட்டா சலசிபஸ் சொல்கிறார், நீங்கள் 1, 2, 3, 4 டக்குன்னு எழுதிக்கலாம். அதை முதலாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவராக இருப்பார், முஸ்லீம்கள் அது ஹலு சுன்னா அவள் ஜமாத்தினை எதிர்பார்க்குற மகதி. இரண்டாவது வந்து அவர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய பரம்பரையில் என்ன செய்வார் வருவார், மற்றவங்களோட மற்ற பிள்ளைகள் ஃபாத்திமா ரதி அவங்களோட பரம்பரையில் வருவார். அவருடைய பெயர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயராகவும், அவருடைய புனைப்பெயர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனைப்பெயராகவும் இருக்கும், அவருடைய தந்தையுடைய பெயர் ரசூலுல்லாஹ் தந்தையுடைய பெயராகவும் இருக்கும், முஹம்மது இப்னு அப்துல்லா, பெயர் புனைப்பெயர் தந்தை பெயர், பெயர் புனைப்பெயர் தந்தை பெயர் விளங்கிட்டா. இது மூணுமே என்ன
ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் அதை ரசூலாங்கட பேர், ரசூலாங்கட புனை பேர், ரசூல் சல்லா அலுவலுடைய தந்தையுடைய பேர். இப்படி தான் அவருடைய பேர் என்ன செய்யும் இருக்கும். அதான் உண்டியில் அஹமத் அல்லது முஹம்மத் விளங்கிட்டா, முஹம்மத் இப்னு அப்துல்லா கமா ஜா அஃபில் ஹதீஸ். அதில் அபுதாவுதில் 4282 ஹதீஸை போட்டு ரெண்டு சொல்கிறாரண்டா, அதாவது லதௌ லௌலம் யபக மின துன்யா இல்லாயோ, இந்த உலகத்தில் ஒரு நாள் தான் எஞ்சி இருக்கிறது, உலகம் அழிவதற்கு ஒரு நாள் தான் எஞ்சி இருக்கிறது. அப்படி இருந்தால் லதௌவலல்லாஹு தாலிக்கல் யௌம், அல்லாஹு தஆலா அந்த நாளை நீட்டி விடுவான். ஹத்தா யபஅத ஃபீஹி ரஜுலன் மின்னி அவ் மின் அஹ்லி பைத்தி, அல்லாஹு தஆலா எனது குடும்பத்திலிருந்து ஒருவர் வரும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த நாளை என்ன செய்வான், நீட்டுவான். யுவாத்தியோ இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பேரும் என்ற பேரும் ஒன்றாக இருக்கும். வஸ்மு அபிஹி, உடைய தந்தையுடைய பேரும் என்ற தந்தையுடைய பேரும் ஒன்றாக இருக்கும். அபி அதாவது யம்ல உல் அர்த கிஸ்தன், யம்ல உல் அர்த, இந்த பூமி முழுதையும் அவர் நீதியால் நிரப்புவார். அதில் நீதியும் நேர்மையால் நிரப்புவார். கமா மொழி அத் துல்மன் வஜவுடன், எப்படி அநியாயத்தால் இந்த உலகம் நிரப்பப்பட்டதோ அதை போல் என்ன செய்வார், நீதியால் நிரப்புவார். சரியா, இவர் எந்த காலத்தில் வெளியாகுவார், அடுத்த பாயிண்ட் வர, யஹ்ருஜு ஃபி ஆஹிரி ஸமன், கடைசி காலத்தில் வெளியாகுவார். அவருக்கு எங்கே பையத்து செய்யப்படும், காபத்துல்லாவு காபத்துல்லால, அதாவது மக்காம் இப்ராஹிமுக்கும் ருக்குனுல் அதாவது இந்த ஹஜர் அஸ்வதுக்கும் இடையில் என்ன செய்யப்படும், அவருக்கு பையத்து நடக்கும். மக்காம் இப்ராஹிம் இருக்குது, மக்காம் இப்ராஹிமுக்கும் ஹஜர் அஸ்வதுக்கு இடையிலும் என்ன செய்யும், அவருக்கு பையத்து நடக்கும். எப்போ பையத்து நடக்கும்னா, மக்களுக்கு அப்போ எந்த ஆட்சியாளரும் இருக்க மாட்டான், மக்களுக்கு எந்த ஆட்சியாளரும் அந்த நேரம் என்ன செய்ய மாட்டார், ஏற்கனவே ஒரு ஆட்சியாளர் இருக்க இவர் ஹவாரிஜா வந்து என்ன செய்ய மாட்டார், பயச்ச மாட்டார். அப்போ புரிஞ்சுக்கங்க, வணங்கிட்டா இவர் ஹவாரிஜா என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அந்த இடத்துல தான் பையத்து, மக்காம் இப்ராஹிம் ஹஜர் அஸ்வதுக்கு இடைப்பட்ட பகுதியில் பையத்து நடக்கும். அடுத்தது மக்களோடு இவர் போர் புரிய மாட்டார், சண்டை பிடிக்க மாட்டார், சண்டை பிடிச்ச ஆட்சியாளராக வரமாட்டார். ஏனென்றா அவர் நிர்பந்தமாக பையத்து செய்யப்படுவார், அவர் வானா வேண்டாம் என்று தான் என்ன செய்வார், போவார். நீங்கள் தான் சிறந்த மனிதர் என்று அறியப்பட்டதுனால் அவருக்கு என்ன செய்வாங்க மக்கள் அந்த இடத்துல, ஹஜ்ஜுடைய ஒரு நாளாக என்ன செய்யலாம் இருக்கலாம், மக்களுடைய பையத்தை என்ன செய்யும் அவருக்கு நடக்கும். அப்படின்னு என்ன நடக்கும், அவர் விருப்பம் இல்லாமல் என்ன செய்யும், அந்த பையத்து நடைபெறும். அடுத்தது அதுக்கு பின்னால், அதாவது மஹ்தியுடைய அந்த காலப்பகுதியில் உலகத்தில் நிறைய ஃபித்னாக்கள் என்ன செய்யும் நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யுத்தங்கள் நடக்கும். அந்த யுத்தம் சிரியா மையமாக வச்சு நடக்கும், சிரியா மையமாக வச்சு அந்த யுத்தம் நடக்கும். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அந்த யுத்தம் என்ன செய்யும் நடக்கும். அவருடைய கடைசி யுத்தமாக கொஸ்தன்தீன் இஸ்தான்புல், கொன்ஸ்தாந்தினேபல் இஸ்தான்புல் விளங்கிட்டா, இந்த இடம் என்ன செய்யப்படும், முஸ்லீம்களுக்கு என்ன செய்யப்படும், வெற்றி கொள்ளப்படும். முஸ்லீம்களுக்கு வராம் அது இந்த கொன்ஸ்தன்தானியாண்ட பெரிய பரப்பு இருக்குது கிறிஸ்தவுடைய கையிலே, கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த எல்லா பரப்பும் சேர்ந்து என்ன செய்யப்படும், வெற்றி கொள்ளப்படும். அது அந்த வெற்றி கொள்ளப்பட்ட உடனே தஜ்ஜால் வெளியாகும், ஹரஜத் தஜ்ஜால். அந்த நேரத்தில் தான் தஜ்ஜால் என்ன செய்வான், வெளியாகுவான். தஜ்ஜால் வெளியாகும் போதெல்லாம் என்ன செய்வான், நான் நல்லவென்று சொல்வான், பின்னர் நபி என்று சொல்வான், பின்னர் தன்னை அல்லாஹ் என்று என்ன செய்வான் சொல்வான், நல்லவென்று சொல்லி நபி என்று சொல்லி அல்லாஹ் என்று என்ன செய்வான், வாதாடுவான். அந்த தஜ்ஜால் வெளியாக அந்த நேரத்தில் தான் ஈசா அலைஸ்லாம் இறங்கி வருவான். அந்த நேரத்தில் தான் ஈசா அலைஸ்லாம் என்ன செய்தார்கள், இறங்கி வருவார்கள். ஈசா அலைஸ்லாம் எங்கே இறங்குவாங்க, டமஸ்கஸில், சிரியாவில் டமஸ்கஸில் என்ன செய்வார்கள், ஈசா அலைஸ்லாம் அவர்கள் இறங்குவார்கள். வெள்ளை மினாரா பள்ளி அப்படின்னு வரும், அதாவது டமஸ்கஸுடைய கிழக்கு பகுதியில் வெள்ளை மினாரா பள்ளியில் என்ன செய்வாங்க, அவர்கள் இறங்குவார்கள். எப்படின்னா ஃபயன்சிர் இந்தல் மனாரத்தில் பைதா ஷர்கிய திமிஷ்க், டமஸ்கஸுடைய கிழக்கு பகுதியில் வெள்ளை மினாரா பள்ளியில் தான் என்ன செய்வாங்க, அவர்கள் இறங்குவார்கள். அவருடைய அவர் ரெண்டு கையை என்ன செய்வார், மலக்கு ரெண்டு மலக்குடைய தோளில் வைத்தவனை தான் என்ன செய்வாங்க, மலக்குடைய இறகுகளுடைய அந்த இடத்துல வச்சவனை தான் இறங்குவாங்க. மலக்குடைய இறகுடைய பகுதியில் தன் இரண்டு கையை வைத்தவனும் என்ன செய்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு என்ன செய்வார்கள், வருவார்கள். அவருடைய தலை எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்போ தண்ணியெல்லாம் பட்ட பிறகு ஒரு மனிதன் இப்படி செஞ்சான்னு சொன்னால் முத்து கொட்டுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும், அவர் இப்படி செஞ்சாருன்னு சொன்னால் தலை போய் இந்த மாதிரி முடி வெல்ற அளவுக்கு நிறைய முடி அவர்கிட்ட என்ன செய்யும், அவருடைய அழகான முடி இருக்கும் அப்படி என்று சொல்லி என்னது அதில் வருது, முத்து கொட்டுவது போல இருக்கும். அவருடைய மூச்சு வாசம் எங்கே அடித்தாலும் கூட, எந்த தூரத்துக்கு அடித்தாலும் காஃபிர்கள் இறந்து விடுவார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க. அந்த ஏன்னா அவர் ஒரு பெரிய வேறொரு வாழ்க்கையிலேருந்து என்ன செய்கிறார், இந்த உலகத்துக்கு வாரார். அப்போ ஒரு சக்தியோடு தான் இறங்குவார், அவருடைய மூச்சுடைய அந்த பவர் அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான். எந்த அளவுக்கு சொன்னால், அவருடைய பார்வை முடிகின்ற தூரம் அளவுக்கு என்ன செஞ்சிருப்பான், அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான். தஜ்ஜாலை எந்த இடத்துல வச்சு கொள்வான்னு சொன்னால், பாபுலுத் அப்படி என்று சொல்லக்கூடிய சிரியாவுடைய ஒரு இடத்த வச்சு கொள்வார், பாபுலுத் பாபுலுத் அப்படி என்ற இடத்துல வச்சு கொள்வார். அதுக்கு பின்னால் தான் யஜூத் மௌஜூத், அதுக்கு பின்னால் யஜூத் மௌஜூத் சொல்லிவாங்க. இதுதான் நாங்கள் நம்பக்கூடிய மஹ்தியுடைய சுருக்கம் விளங்கிட்டா. அப்போ எங்களுடைய மஹதி என்றவர் என்னன்னு சொன்னால், நிர்பந்தமாக தான் பையத்து நடக்கும். அதனால் சுஃபியான சௌரி சொல்கிறாரு, மஹதி உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கால போகிறத கண்டாலும் பைய செஞ்சுறாங்க விளங்கிட்டா.
அவருக்கு பையத்து செய்யக்கூடிய நிபந்தனை சரியா வருவார். மகுதி என்றதுக்காண்டி உழுவுறதுக்கு இஸ்லாம் சொல்லல. இஸ்லாமிய நிபந்தனைகள் அவர்கள் வந்தால் மட்டும்தான் பயத்து. அது என்ன? ஆட்சியை வெறுத்து அவர் ஓடுறார், ஆட்சியை வெறுத்து ஓடுறாரு. ஆட்சியை வெறுத்து ஓடினாத்தான் ஆட்சி வரும் என்று தெரிஞ்சும் கூட ஆட்சியாளர்கள்ட்ட வீக்க என்ன தெரியுமா, வெறுத்து ஓடுற மனசு இல்லை. வெறுத்தோடனே கிடைக்காம அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, கிடைக்கிட்டா அதனால் எப்படி கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவர் வெறுத்து ஓடுவார், வேண்டாமன்ட்டு வெறுத்து ஓடுவார். அந்த நேரத்தில் தான் மக்கள் என்ன செய்வாங்க, அவருக்கு பையத்து. இது அல்லாமல் வரக்கூடிய மகதியில் எல்லா ஹதீஸிலும் பெரும்பாலும் வாய்ப்பானது. கருப்பு தலப்பாகை, தவண்டு போய் பைய செய்யுங்க, விளங்கிட்டான் குராசானில் வருவார், இந்த மாதிரி சப்ஜெக்ட்கள் இருக்குது. இதெல்லாமே என்னது, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், கருப்பு கொடிகள். நான் இது சம்மந்தமாக ஒரு இதை எழுதிக்கிறேன், பார்க்கலாம். இது முழுமையாகவே என்னது வாய்ப்பு. இப்போ ஏன் கருப்பு தலப்பா அடிச்சுட்டு வந்து ஏமாற்றி விடுறது, விளங்கிட்டான். அது வந்து எல்லாமே பலகீனமான செய்திகள். ரைட், இப்போ சொன்ன ஹதீஸுடைய நம்பர் வந்து முஸ்லீமில் 2937. ரைட், இப்போ என்னன்னு சொன்னால், ஷியாக்களுடைய மகதி அப்படின்னா 11, அவங்க 12 இமாமியத் கோட்பாடு உள்ளவர்கள், 12 இமாமியத் கோட்பாடு உள்ளவர்கள். அதில் 11வது இமாம் யார்? அல் ஹசன் அல் அஸ்கரி. அல் ஹசன் அல் அஸ்கரி, அதுதான் 11வது இமாம். இந்த அல் ஹசன் அல் அஸ்கரி அவர்கள் புள்ளை இல்லாதவர், அகீம் தத்துவம் உடஞ்சிச்சு அவங்கள, விளங்கிட்டா. புள்ளை இல்லாத 12 இமாம் வரணும், ஆனால் 11 இமாமோட புள்ளை எல்லாம் போயிட்டு, அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, 3 வயசில் அவர் ஓடிட்டாருன்றாங்க. ஓடி போய் சிர்தா புக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு, நுழைஞ்சிட்டாரு ஈராக்கில், விளங்கிட்டா. சாமுர்ரா அந்த இடத்துல வந்து அதுக்குள்ளே அவர் என்ன செஞ்சிட்டார், நுழைஞ்சிட்டார். அவர் வந்து வருவார், அவர் வந்து வருவார். இது அவனோட மகதி. யாருடைய புள்ளை? ஹசன் அல் அஸ்கரி என்ற 11வது இமாமுடைய பிள்ளை, முஹம்மத் இப்னுல் ஹசன் அல் அஸ்கரி, விளங்கிட்டா. அந்த முகமதுக்கு தான் அவங்க பேர் என்ன, மகதி. இப்போ பாருங்கள், அங்கே ஹசன் தான், ரசூல்லா சொல்கிறான் அப்துல்லாண்டு. அப்போ இப்போ ஹதீஸ் என்ன செய்யணும், நிராகரிச்சே ஆகணும். ரசூல்லா சொல்கிறான் வாப்பட பேர் அப்துல்லாவாக இருக்கும்ன்றாங்க. இப்போ இங்கே என்ன சொன்னால், அப்போ ஹசன் லஸ்கரிக்கு பிள்ளை இல்லை, அவருடைய மகன் முஹம்மத். அவர் வந்து எங்கே 3 வயசுலே ஜெயிலுக்குள்ளே போயிட்டார், விளங்கிட்டா. தெரியலன்னா இதை சிர்தாபுக்குள்ளே அவர் போயிட்டார். அடுத்தது என்ன, இவர் எப்போ அதாவது இப்படி போனார்ன்னு சொன்னால், 260ஆம் ஆண்டுன்றாங்க. ஹிஜ்ரி 260ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முந்தி. 12 இமாம் தான் உலகம் உள்ள ஆட்சி செய்யணும்னு சொல்லி வச்சுக்கிறான். 260ல் அவர் எங்கே போயிட்டார், உள்ளுக்கு போயிட்டார், விளங்கிட்டா. இப்போ இவங்க என்ன சொன்னால், அவர் வரும் வரைக்கும் எதிர்பார்த்துட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு அகைதா இருந்தது, நம்ம அகர்சுன் அகைதா உள்ள பார்க்குறோம். என்னென்னா, இந்த இடக்கடை போய் செக் பண்ணிக்கிறது, வெரிசாய் ஓடிட்டாருன்னா அதுக்காக போய் வாசலில் நின்று, எனது ஆயுதங்களோட போய் வாசலில் நின்று, யா மௌலானா உஹ்ருஜ், மௌலானா வெளியே வாங்கினாலும் என்ன செய்வாங்களாம் சொல்லுகின்ற அளவுக்கு என்ன செஞ்சது, அவங்களோட நம்பிக்கை முற்றி இருந்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறான். அவர் இருந்தால் தானே, 3 வயசில் போனால் என்ன நிலைமை. ரைட், இப்போ இந்த மாதிரி ஆகிய பின்னால், இப்போ ஒரு இப்போ 2200 வருஷங்களை செஞ்சுட்டு போயிட்டு அவர் இன்னும் வரலை. அடுத்தது என்னென்னு சொன்னால், இவர்களுடைய அகைதாவில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த மகதி வந்தால் என்ன செய்வார், இது வேறு இதில் போடலை, அதை நான் குறிப்பாக சொல்கிறேன். அந்த மகதி வந்தால் என்ன செய்வார்ன்னு, அவங்களுடைய காஃபி என்ற நூல் இருக்குது குலைநீடு, அதில் என்ன எழுதிக்கிறாங்கன்னு, அவர் வந்தால் என்ன செய்வார், அரபுகளை கொலை செய்வார். அரபுகள்லாம் வெட்டி கண்ட துணமாக என்ன செய்வார், போடுவார். உலகத்தில் வந்து அதாவது அவர் அந்த அவர் நீதியில் நிலைநாட்ட மாட்டார். அவருக்கு பின்னால் இன்ன நபர்கள் போவார்கள், இப்படி செய்வார், அவன் என்ன அநியாயம் பண்ணுவார் என்றெல்லாம் வாரத்தை பார்த்தா, அவங்க எதிர்பார்க்குற தஜ்ஜால், விளங்கிட்டா. அவர்களுடைய அவர்கள் மகதிக்கு சொல்லக்கூடிய டோட்டல் சிபத்தையும் பார்த்தீங்கன்னா, தஜ்ஜாலுக்குரிய சிபத்தை தான் என்ன செய்கிறாங்க, அரபுகளை கொள்ளுவார், விளங்கிட்டா. அரபுகளை கொண்டா என்ன, ஒரு மோசமான அரபிகளை கொள்வான்னா பரவாயில்ல, எல்லா அரபியும் முடிச்சுட்டுருவார்னா அப்போ என்ன, அப்போ இந்த தஜ்ஜாலத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படி என்று சும்மா விளையாட்டுக்கல்ல, டோட்டலாக பார்த்தால் தஜ்ஜாலத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, தஜ்ஜாலுக்கு பின்னால 70,000 பேர் என்ன செய்வாங்க, அஸ்பஹான் என்ற மாநில அஸ்பஹான் என்ற இடத்துலருந்து தஜ்ஜாலுக்கு பின்னால் போகணும். அஸ்பஹான் இன்றைக்கு ஈரானில் தான், விளங்கிட்டா, ஈரானில் தான் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது மகதி அல்ல, யார், தஜ்ஜாலைத்தான் என்றதுக்கான சில அடையாளங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஷியாக்கள் எதிர்பார்க்கும் மகதி என்ற ஒரு தலை போட்டோம்னா, அது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா சிபத்தை என்ன செஞ்சிடலாம், அதை காட்டிடலாம். எனவே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹுராஃபத், ஒரு ஹுராஃபத் என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், அடுத்ததாக இன்னொரு பகுதி என்னென்னு சொன்னால், இமாம் சாஃபி சொல்கிறார், இவர்களை விட பொய்யர்களை நம்ம காணலைன்னு சொல்லி. இதில் இமாம் புகாரி, அதாவது சாரி, இமாம் ஷாபி சொல்கிறாரு. இந்த ஷாபி சொல்கிறதாக அதாவது இஸ்லாமிய அகீதா நூல்களை நம்ம பார்க்கலாம். இமாம் ஷாபி சொல்கிறாரு, லவ் அரத்து ஐயுதூனி ரிகாபஹும் அபீதன் அவ் ஐயம்லஉ பைதி தஹபன் அலா அன் அக்திப லஹும் அலா அலியின் லஃபஅலு, நான் பொய் ஹதீஸ் ஒன்றை கட்டணும் என்பதற்காக வேண்டி அவங்க எல்லாம் எனக்கு அடிமையாகுவார்கள், என்னை வீடு ஃபுல்லாக தங்கத்தை நிரப்புவார்கள், நிரப்ப வேண்டும் என்று நான் அவங்களுக்கு நிபந்தனை வச்சாலும் அந்த குரூப் ரெடியாக தான் இருக்கும். என்ன சியா குரூப், ஏன் அலிக்கு போய் சொல்கிறது,
அலிக்கு சார்பாக ஒரு ஹதீஸை இமாம் ஷாபி கட்டுவாராக இருந்த இமாம் ஷாபியில் வாயில் வெளியே ஒரு ஹதீஸ் போச்சுன்னா அப்படி பிரபல்யமாக போய் சேரும். உங்களுக்கு வீடு ஃபுல்லாக தங்கம் தாரோம், நாங்கள்லாம் உங்களோட அடிமைகள், நீங்கள் பொய்யோண்டு கட்டிங்க, நான் ரெடின்னு சொன்னால் எல்லாத்தையும் தர்றதுக்கு அந்த சமுதாயம் என்ன செய்யும், யார் இந்த ஷியா சமுதாயம் ரெடியாக இருக்கும் அப்படின்றான். வலாக்கின் வல்லாஹிலா கதப்து அழகிய அபதன், ஒரு நாள் நான் அழி மீது எந்த பொய்யும் என்னது இல்லை சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி இமாம் ஷாபி சொல்கிறாரு. ஆனால் ஹவாரிஜிகளுக்கு மாற்றமாக, ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பிரிவுகள்லேயே மிக உண்மையான பிரிவு யார், ஹவாரிஜிகள். அது வழிகட்ட பிரிவுகளில் நேர்மை எதிர்பார்க்க முடிஞ்ச பிரிவு யார், ஹவாரிஜிகள் பிரிவு. இதனால தான் சஹிஹுல் புகாரியில் இமாம் புகாரி இம்ரான் இப்னு ஹித்தான் அப்படி என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் வழியாக என்ன செய்கிறார், அறிவிச்சுக்கிறார். இம்ரான் இப்னு ஹித்தான் குறிச்சு, இம்ரான் இப்னு ஹித்தான் இவர் வழியாக அறிவிச்சுக்கிறார். ஏன் தெரியுமா, அதாவது இமாம் தஹபி சொல்கிறாரு, லைசஃபில், அதா இமாம் அபுதாவுத் சொன்னதாக சொல்கிறாரு, லைசஃபி அஹ்லில் அஹ்வாய் அசஹு ஹதீஸ மினல் ஹவாரிஜ், வழிகட்ட பிரிவுகளிலேயே மிக சஹியான ஹதீஸ் வருமாக இருந்தால் அது ஹவாரிஜ் வழியாக தான் என்ன செய்யும், வழிகட்ட பிரிவுகளில் மிக சஹியான ஹதீஸ் வருமா, அது யார் வழியாக வரும், ஹவாரிஜ் வழியாக தான் என்ன செய்யும் வரும். ஏன், பொய் சொன்னால் காஃபிர் அவங்கள்ட்ட என்ன, பொய் சொன்னால் என்ன, அவங்க எல்லாத்துலையும் குஃபுர் தானே, பொய் சொன்னால் பெரும்பாலும் அவர் காஃபிர் கொல்லப்படணும். அதனால் பொய் அவர்கள்ட்ட என்னது மிக கடுமையான ஒரு நிபந்தனையாக என்ன செஞ்சது பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ அடுத்த பகுதி இமாம் ஷாஃபியுடைய இதில், ரைட், இதுதான் கடைசி இமாம் ஷாஃபியுடைய இந்த அக்கைதாவுடைய விஷயத்தில் இதுதான் கடைசி. ஏதாவது கேள்விகள் தான் என்ன செய்யலாம் கேட்கலாம். இந்த அடுத்த டாபிக் வந்து அஹ்லுல் ஹதீஸ், அதாவது இல்முல் ஹதீஸ் சம்பந்தமாகவும், அதாவது ஹதீஸுடைய சிறப்பு அறிவு தேடுதல் இது சம்பந்தமான தலைப்பு. இன்ஷாலா இது சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இதில் ஒரு ஒரு இன்னொரு பகுதி சொல்லிக்கிறார் என்ன சொன்னால், ஒய் காலு இன்னர் ராஃபிதா இதல் அஃபத் ஃபி கவுலே, ராஃபிதாக்கள் ஷியா கிடைக்கிறாங்களே அவங்களுக்கு ரெண்டு கருத்து சொல்லப்பட்டுச்சுண்டா, அதாவது ஷியாக்களுக்குள்ள கருத்து முரண்பாடு, இது சரியா இது சரியான்னு ஷியாக்கள்கிட்ட ஒரு கருத்து முரண்பாடுக்குதுன்னு வைங்களேன், இதில் எது சரியாக இருக்குமென்று நீங்கள் முடிவெடுக்கிறதாக இருந்தா, யார் சொன்னு தெரியாத ஒரு கருத்து இருக்குமே அதுதான் பெரும்பாலும் சரியான கருத்தாக என்ன செய்ய சியாக்கள்கிட்ட இருக்கும். அதாவது ரெண்டு கருத்து வருது, அதில் ஒரு கருத்து யார் சொன்னு தெரியாது, மற்ற கருத்து யார் சொன்னு தெரியும், ஷியாக்களுக்குள்ள முரண்பாடு, இது சரியா அது சரியான்னு ஷியாக்கள் முரண்பட்டுக்கிறான், நீங்கள் முடிவெடுக்க என்ன செய்யணும், ஆள் தெரியாத சொல்லிருக்குது அதுதான் உண்மை. பெரும்பாலும் உண்மைக்கு ஆளை மறைச்சி விட்ருவாங்கன்றான், எது உண்மையாக இருக்குமோ அதுக்கு ஆளை மறைச்சி தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அறிவிப்பே என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும். அப்போ எவ்வளவு ஒரு பொய் சமுதாயமாக அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க இருந்திக்கிறாங்க, சும்மா அகலாக்கு காட்டுறதெல்லாம் இருக்குது நல்ல, அப்படி அகலாக்காக நடந்தவங்க அப்படி அந்த அகலாக்கெல்லாம் ஓகே தான், வாயை தொடர்ந்தால் என்ன செய்யும், மிகப்பெரிய பொய்க்கு முதல் பொய் வந்து ரசூலாங்க மேலே, ரெண்டாவது பொய் வந்து சஹாபாக்கள் மேலே விளங்கிட்டா. அப்போ பார்த்துங்க எங்கள் மீதெல்லாம் பொய் சொல்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் மேலே சொல்லிவிட்டு தக்கையாண்டு நீயத்து வேறு வச்சுக்கொள்வான், தக்கையா என்ன மறைச்சி கொள்வது, அதாவது இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக என்ன செய்யலாம் பொய் சொல்லலாம் அப்படின்ற கொள்கை வேறு என்ன செஞ்சுருப்பாங்க அவர்கள் வைத்திருப்பார்கள்.